அன்பார்ந்த தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். எண் கணிதத்தில், அதாவது நியூமராலஜியில் எண் 3 பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக பிறந்த தேதி 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எண் 3 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாவார்கள். இந்த எண் 3 பிறந்தவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்குரிய நோய்கள், அவர்களுக்குரிய தொழில், அவர்களுக்குரிய மற்ற கல்வி அனைத்தும் எவ்வாறு இருக்கும் என்று நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். இவர்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். குருதான் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகத்துவமானவர். உதாரணமாக திருமணம் என்று சொல்ல போனால், குரு பார்க்கையில் கோடி புண்ணியம் ஏற்பட்டு குருவால் திருமணம் நடக்கும், குருவால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், குருவால் அனைத்து தோஷங்கள் விலகும், குருவால் மேற்கல்வி வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும், குருவால் அனைத்து நன்மைகளும் நடக்கும். அந்த குரு பகவானால் உத்தியோக உயர்வு, சிலருக்கு தொழில் அபிவிருத்தி, உத்தியோக பிராப்தி, அதாவது உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஆக இவ அனைத்திற்கும் குருவே காரணமானவர். இந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகமான குரு, அவர் பார்வையினால் அனைத்து தோஷத்தையும் விளக்குவார். இந்த எண் 3 பிறந்தவர்கள் தங்கள் உறவினர்கள், தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள். இந்த எண் 3 இவர்களுக்குரிய நோய்கள் என்று சொல்லப்போனால், எண் 3 பிறந்தவர்களுக்கு கீழ்வாதம், பக்கவாதம், நடுக்குவாதம், வாத நோய், அனைத்து விதமான வாத நோய்கள் இவர்களுக்கு வரும். நடுவயதிற்கு பிறகு இவர்களுக்கு டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரழிவு நோய் கண்டிப்பாக வரும். கல்லீரல் சிதைவு ஏற்பட்டு அவர்களுக்கு இவ்வாறு நடக்கும். இவர்களுக்கு ஆகாதவர்கள் யார் யார் என்றால், அதாவது எண் 3 பிறந்தவர்களுக்கு எண் 6 பிறந்தவர்கள், எண் 8 பிறந்தவர்கள் ஆகவே ஆகாது. ஜென்மச்சத்ருவாக இருப்பார்கள். இவர் தேவகுரு, அது அசுரகுரு. இருவருக்கும் ஒருபோதும் பொருத்தமே இருக்காது. ஆகவே எண் 3 பிறந்தவருக்கு எண் 6 பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது, எண் 8 பிறந்தவரை திருமணம் செய்யக்கூடாது, சண்டையில் முடியும். அதேபோல் எண் 3 பிறந்தவருக்கு எண் 6 பெயரும் வைக்கக்கூடாது. அவருக்கு வாழ்க்கை துணையையும் வியாபார கூட்டு அதிபரையும் எண் 6 உள்ளவர்களை வைக்கக்கூடாது. பெயரில் இருந்தாலும் ஆபத்து. அவர்கள் செய்யும் தொழிலிலும் எண் 6 இருந்தால் நிச்சயமாக நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆக இவை அனைத்தும் அவர்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் பெரிதும் விரும்புவது உத்தியோகம்தான். எண் 3 பிறந்தவர்கள் 100 to 99 பேர் உத்தியோகத்திலே இருப்பார்கள். அவர்கள் வியாபாரத்தை விரும்ப மாட்டார்கள். சரீரம் பெருத்து இருக்கும். அவர்களுக்கு முகமும் பெருத்து இருக்கும், சிறிய முகமாக இருக்காது. உயரமாகவும் நல்ல உடல் திடமாகவும் அவர்களுக்கு அமைப்பு இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பார்கள். யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள். அதே நேரம் அகௌரவமாகவும் நடத்த மாட்டார்கள். ஆக நடுநிலை வகிப்பார்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்குரிய தொழில்கள் என்னவென்றால், ஆலய அறங்காவலர்கள், சட்ட நிபுணர்கள், சட்ட ஆலோசகர்கள், நீதி நெறி உரைப்பவர்கள், ஜர்னலிஸ்ட், ஆசிரியர், பேராசிரியர், லாயர் போன்ற துறைகளிலே பிரகாசிப்பார்கள். இவர்கள் கோயில் மடாலயங்கள் ஏற்கனவே தொடங்கியதை எடுத்து நடத்துவார்கள். சாஸ்திரம் புஸ்தகங்கள் எழுதுவது, சட்ட புஸ்தகங்கள் எழுதுவது இவர்களுக்கு வெற்றியை தரும்.
டாக்டர் இன்ஜினியர் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள். பள்ளிக்கூடம் கல்லூரி இவர்கள் பெயரிலே இவர்கள் தொடங்குவார்கள். குருவையோ அல்லது குருவினுடைய குரு என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியையோ வழிபட்டால் குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். குருவிற்குரிய டாலர் என்று சொல்லப்போனால் குருவினுடைய எந்திரம் பதித்த வெள்ளியிலான டாலர் கையில் வைத்து கொண்டு அவர்கள் இந்த மந்திரம், அதாவது குருவுக்குரிய மந்திரமாகப்பட்ட தேவானாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் என்ற மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். டாலரை பற்றி தங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் அதை பற்றிய தகவலை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். எவ்வாறு ஜபம் செய்ய வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். வேறு ஜாதக சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். எண் 3 பிறந்தவர்கள் எண் 5 எண் 9 எண் 1 பெயரை மாற்றி அமைக்க வேண்டும். எண் 3 அவர்கள் பெயர் இருந்தாலோ அல்லது 6 இருந்தாலோ அல்லது 8 இருந்தாலோ 4, 7 இருந்தாலோ 2 இருந்தாலோ நன்மையை செய்யாது என்பதை தெளிவுற கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானன் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.